இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 12th எக்ஸாம் ரிசல்ட் செக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எக்ஸாம் முடித்த பிறகு எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் மிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து அவங்களுக்கு எக்ஸாமுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியாமல் இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கண்டுபிடிப்பதற்கான மெத்தட்ஸ் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாமுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் ஸ்கூலில் கொடுத்த மொபைல் நம்பருக்கு வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாக வந்திருக்கும். அந்த எஸ்எம்எஸ்லேயே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் இருக்கும். அதை வந்து அந்த மொபைலில் இருந்தால் எஸ்எம்எஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் எழுதின எக்ஸாம் ஹாலில் உங்களுடைய ஸ்கூலை சேர்ந்த மாணவர்கள் யார் உங்களுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதுனாங்களோ அல்லது உங்களுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதுனாங்களோ அவங்களுக்கு கால் பண்ணி அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டு அதை வைத்தும் உங்களுடைய எக்ஸாமுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அப்படி இல்லைனா டைரெக்டாக உங்களுடைய ஸ்கூலுக்கே காண்டாக்ட் பண்ணி கால் பண்ணியும் கேட்கலாம். கால் பண்ணி உங்களுடைய எக்ஸாமுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய நேம் சொல்லி டேட் ஆஃப் பர்த் சொல்லி கேட்டிங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் வந்த பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாக வந்து உங்களுடைய எக்ஸாம் ரிசல்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதுலேயும் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். இந்த மெத்தட்லாம் பயன்படுத்தி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு 12th எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்படி செக் பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஜிஇ டிஎன்ஜிஓவின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுங்க. ஃபஸ்ட்டு உடனே பார்த்தீங்கன்னா டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட்னு ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் ரிசல்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு ரிசல்ட் செக் பண்ணுறதுக்கு 2 லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு டிஎன் ரிசல்ட்ஸ் டாட் என்ஏசி டாட் இன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் ஷோகும். எக்ஸாமினேஷன் ரிசல்ட்னு இருக்கும். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆன பிறகு எக்ஸாமினேஷன் ரிசல்ட் சொல்லி கொடுத்து அதற்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். டேட் மந்த் இயர் எல்லாமே வந்து அதே ஃபார்மெட்டில் என்டர் பண்ணிவிட்டு கேட் மார்க்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களோட நேம் ரிஜிஸ்டர் நம்பர் அதற்கு வந்து சப்ஜெக்டுடைய நேம் எல்லாமே இருக்கும். அதற்கு பக்கத்தில் இன்டர்னல் மார்க் எவ்வளோ, தியரி மார்க் எவ்வளோ, ப்ராக்டிக்கல் மார்க் எவ்வளோ, டோட்டல் மார்க் எவ்வளோ, நீங்கள் எக்ஸாமில் பாஸ் ஆ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதன் மூலமாக வந்து நீங்கள் ரிசல்ட் செக் பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட் லிங்க் உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி அந்த வெப்சைட் மூலமாக வந்து ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிசல்ட்ஸ் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா 3வதாக ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஏழே பார்த்தீங்கன்னா டிஜிஇ ரிசல்ட்ஸ்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு தேர்வு முடிவுகள் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் சொல்லி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இஷ்யூ ஆகும். அதில் போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு கெட் மார்க்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக எக்ஸாமுக்கான ரிசல்ட் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.